நமக்கு மனசில் ஏதாவது அனுபவங்கள் வந்ததுன்னு சொன்னால் அது இயற்கை. அந்த அனுபவங்களை நம்ம ஒன்றும் சரி பண்ணணும்னே அவசியம் இல்லை. எல்லா அனுபவங்களுமே வினாடி நேரம்தான் இருக்குது. வினாடி நேரம் இருக்கிற அனுபவத்தை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உதாரணமாக இடி மின்னல் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த மின்னல் வெட்டும்போதே மின்னலோடு சேர்ந்து அந்த இடி ஓசையும் வருது. ஆனால் மின்னல் நம்மகிட்ட ரொம்ப வேகமாக வந்து சேர்ந்துருது. அந்த இடி ஓசை கேட்குறதுக்கு லேட்டாகுது. ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் ஏற்படுது. அந்த ஓசையை கேட்குறது தான் கொஞ்சம் அந்த சப்தத்தினுடைய அந்த பயணம் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. மின்னல் வந்த ஒளி வந்து ஒளியினுடைய வேகம் அதிகம், சப்தத்தினுடைய வேகம் குறையும். அதனால் நம்மளை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாகுது. ஆனால் ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் வர்றது. இப்போ ஒரு மின்னல் வெட்டி ஒரு 4-5 வினாடி கழித்து தான் இடி ஓசை நமக்கு கேட்குது. இடி ஓசை கேட்கும் பொழுது இத்தைக்கு தான் நம்ம பயப்படுவோம், மின்னலுக்கு யாரும் பயப்பட மாட்டோம். இடி ஓசை கேட்கும் பொழுது இடின்ட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய மன அனுபவங்கள் எல்லாமே இந்த இடி ஓசை மாதிரி ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது, அவ்வளோதான், அங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம அதில் வந்து ஒரு நல்ல அனுபவங்களை வச்சுக்கிடுறேன், இந்த அனுபவத்தை மாற்றி வேறு அனுபவமாக கொண்டு வரேங்கிறதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலைகள். அதனால் மனசை பொறுத்தளவில், மன அனுபவங்களை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அது இடி ஓசையை டீல் பண்ணுற வேலை தாங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் எந்த வேலையுமே கிடையாது. அந்த மனம்ங்கிறது சுதந்திரமாக இயங்கிறது லிபரேஷன். நமக்கு அங்கே அந்த மனதினுடைய இயக்கத்தில் நமக்கு வேலையே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது வந்து அதுதான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னன்னு சொன்னால், மன அனுபவங்கள் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது இயற்கைக்கு விட்டுறணுங்கிற ஒரு முடிவு, ஒரு கண்டுபிடிப்பு, இதுதான் வந்து ஞானம். லிபரேஷனுங்கிறது வந்து மனதினுடைய இயற்கையான செயல்முறை. அந்த இயற்கையான செயல்முறையை நாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, அது அதுவாகவே செயல்படும். அது வினாடிக்கு வினாடி புதுசாகவே இருந்துகிட்டு இருக்கும். அது பழமையை மெயின்டைன் பண்ணவே பண்ணாது. இப்போ இது லிபரேஷனுடைய இயக்கம். என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வரோம். இதை தான் நம்ம வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ மனசுக்கு வந்து, மனதை பொறுத்து மனசுக்கு வேலை கிடையாது. இப்போ நம்ம அந்த கையை வச்சு எல்லா வேலைகளையும் செய்கிறோம், எத்தனையோ வேலைகள் செய்கிறோம், சாப்பிட்றோம், எழுதுகிறோம், எல்லா வேலைகளையும் இந்த கையை வச்சு தான் பண்ணுறோம். இந்த கையை வச்சு இந்த கைக்கு ஏதாவது வேலை இருக்கா? கையை வச்சு கைக்கு எந்த வேலையுமே கிடையாது. இந்த கையை வச்சு எல்லா வேலையும் பண்ணாலும் கையை வச்சு கைக்கு எந்த வேலையுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் மனசை வச்சு நம்ம எல்லா வேலைகளையும் பண்ணலாம். ஆனால் மனசை வச்சு மனசையே சரி பண்ணுற வேலை இந்த மனசு கிடையாது. இப்போ நம்ம வந்து அகம் புறம்னுட்டு பார்க்குறோம். மனசை பொறுத்தளவில் மனசை வச்சு மனசுக்கே வேலை இல்லைனாலும் கூட புறத்தில் எத்தனையோ வேலைகளை வந்து நம்ம மனசை வச்சு தான் செய்கிறோம். அப்போ புற வேலைகளை பொறுத்தளவில் நம்ம நிறையா பொறுப்புகள் எடுத்துக்கிடுறோம், வேலைகளை செய்கிறோம். அப்போ அந்த பணிகளை நம்ம மனசுக்கு கொடுத்துடலாம். மனசு வந்து எல்லா வேலைகளுக்கும் மனசை பயன்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு வந்து புறத்தை பொறுத்தளவில் எத்தனையோ நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கை வந்து பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கும். பிரச்சனைகள் இருந்துன்னு சொன்னால் நம்ம மனசும் கொந்தளிக்கும், ஏதாவது ஒன்று வரும், ஒரு மோசமாக தேவையில்லாத எமோஷன்ஸ் வரும், இந்த மாதிரி என்னெல்லாமோ வருது. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதுக்கு காரணம். ஒரு அமைதியான சூழ்நிலையில் எல்லாருமே இருந்தோம்னு சொன்னால் அமைதியான நிலையிலே அமைதியான மனசோடு செயல்பட்டு இருக்கலாம். பிரச்சனையான சூழ்நிலையில் வரும்பொழுது நம்ம மனசும் கொந்தளிக்கும், பிரச்சனைக்கு வரும். அப்போ நம்ம பிரச்சனைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுறதும் ஒரு அணுகுமுறை. இப்போ நம்ம எல்லோரும் பிரச்சனை இல்லாமல் யாராவது இருக்காங்களான்னா யாருமே இல்லை. எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடு தான் இருக்கிறோம். பிரச்சனைனா என்ன? இப்போ நாம் வந்து ஏதோ ஒரு அவசரம், கொஞ்சம் பணத்தை, கொஞ்சம் நிறையா பணத்தை கையில் எடுத்து ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு ஒரு 50 லட்சரூபா
ஒரு அவசரம்னு சொல்லி எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டுருக்குறோம். யாரோ ஒருத்தர் பிடிச்சி பறிச்சுட்டு ஓடிடுறாரு. இது நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? பிரச்சனையாக தான் இருக்கும், மனசு டென்ஷன் ஆயிரும். இதே மாதிரி நம்ம ரோட்டில் போகிறோம், முன்பின் தெரியாத ஒருத்தர் நம்மளை வந்து கண்ட மாதிரி திட்டுறாரு, கெட்டவரை சொல்லி பேசுகிறாரு. இப்போ நம்ம ஏற்றுக்கிட முடியுமா? அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும், ஒரு மனவேதனையை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டலான்னு சொல்லி ஒரு லேண்டு ஒன்று வாங்கி போடுறோம், போட்டு எல்லாம் பிளான்கள்லாம் அப்ரூவல்லாம் வாங்கிட்டு நம்ம வீடு கட்டலான்னு சொல்லி போகும்பொழுது நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்ருக்கிறாரு. இப்போ இது வந்து நிம்மதியாக எடுத்துக்கிட முடியுமா? இதுவும் நம்ம ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொண்டு வந்துடும். Thank you.